வணக்கம், நான் பாரிதேவன், உதவி பயிற்சி அலுவலர், அரசு தொழிற்பயிற்சி நிலையம், திருச்சி 14. இன்றைக்கி நம்ம மில்லிங் மிஷினில் கேம் எப்படி உற்பத்தி பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேம் என்றால் என்ன? கேம் ஒரு மெஷினோட பார்ட்டு. இது வந்து சர்ஃபேஸாகவும் இருக்கும், குருவாகவும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவில் ஃபார்ம் வடிவத்திலையும் இருக்கும். இது எதற்காக பயன்படுதுனாக்க, இதை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் ஃபீடு அல்லது ஒரு ரோட்டரி மோஷனை வந்து லீனியர் மோஷனாக மாற்றுவதற்காக பயன்படுத்துகிறோம். இது ஃபாலோவரோட சேர்ந்து இயங்கும். பிளேட் கேம் என்னென்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட் கேம், குரூவ்டு கேம், சிலிண்ட்ரிக்கல் கேம், எண்ட் ஆர் கிரவுண்ட் கேம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேம் வெட்டுவதற்கு, பிளேட் கேமை வெட்டுவதற்கு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கேம் வெட்ட முடியும். ஒன்று, கியர் ரேஷியோ, அதாவது இண்டெக்ஸ் ஹெட்டுக்கும் மெஷின் லீடுக்கும் இணைப்பதற்கான கியர் ரேஷியோக்கான ஃபார்முலா. லீட் ஆஃப் மெஷின் பை ரைஸ் பார் ரெவலேஷன் ஆஃப் கேம். ரெவலேஷனாக ஒரு கேமோட முழு சுற்றுக்கு எவ்வளவு ஹைட்டு நான் வருது. லீட் ஆஃப் த மிஷின்னாக்க, மிஷினில் எத்தனை எம்எம் பிச்சு வெட்டியிருக்கிறாங்க, ஒரு சுற்றுக்கு எவ்வளவு நவரம், அதுதான் லீட் ஆஃப் த மிஷின். இன்னொரு ஃபார்முலா, நம்ம வந்து இண்டெக்ஸ் கெட்டை எவ்வளவு டிகிரிக்கு திருப்பி வைக்கணும், ஸ்பிண்டில் மெஷின் ஸ்பிண்டில் எவ்வளவு தூரத்திற்கு திருப்பி வைக்கணும், எவ்வளவு ஆங்கிலுக்கு திருப்பி வைக்கின்றதுக்காக சைன் தீட்டா சீக்குவல் டு கேம் ரைஸ் பை டேபிள் மூமெண்ட் ஃபார் ரெவலேஷன் ஆஃப் கேம். டேபிள் வந்து ஒரு ரெவலேஷன், ஒரு சுற்றுக்கு, கேமோட ஒரு சுற்றுக்கு எவ்வளோ தூரம் நகரும். இது ரெண்டே ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம பிளேட் கேமை வந்து வெட்டிடலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இது வந்து நாலு ரைஸ் உள்ள ஒரு கேம், ஃபோர் ரைஸ் உள்ள கேமு. இதுக்கு வந்து ஒரு நம்மள்கிட்ட இருக்க மில்லிங் மிஷினோட மெஷின் லீடு வந்து 5 எம்எம் மிஷினுக்கு நம்மள்கிட்ட கொடுத்துருக்க மில்லிங் மிஷினு 5 எம்எம் லீடு உள்ளது. இது வந்து இந்த ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்கனாக்கா 12 எம்எம். அங்கே ரைஸ்ன்ட்டு அம்புக்குறி காட்டியிருக்கோம் பாருங்கள், அது வந்து 12 எம்எம் இருக்கணுன்றாங்க. இது வந்து நாலு ரைஸ் வர்றதுனால 360 டிவைடட் 4, ஒவ்வொரு 90 டிகிரியிலும் ஒரு ரைஸ் இருக்குது, ஒவ்வொரு 90 டிகிரியிலும் ஒரு ரைஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, இப்போ வந்து அந்த உயரத்தோட லிப்டாப் ரேஷியோ முத கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். லிப்டாப் ரேஷியோ எவ்வளோ அப்படின்ட்டு, இப்போ 12 எம்எம் நம்மளுக்கு லிப்ட் கேட்டிருக்காங்க, இன்ட்டு 360 டிகிரியிலுமே இங்கே பார்த்தீங்கனாக்கா 12 எம்எம் தான் இறப்பு. இன்ட்டு 360 பை 90 டிகிரியில் எவங்க ரைஸ் வருது 90 டிகிரியில், அப்போ பார்த்தீங்கன்னா 48 எம்எம் ஃபார் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன்லேயே வந்து 48 எம்எம், ஒவ்வொரு 12 4 12 48 எம்எம் வந்து ரைஸ் வருது கணக்குகளை. அதுக்கு வந்து கியர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னாக்க, முதல் அது 40 இன்ட்டு பிச் ஆஃப் த மிஷின், 40 சுற்றுனாதான் ஒரு டேபிளோட 40 சுற்றுனோம்னா இண்டெக்ஸ் ஹெட் வந்து ஒரு முழு சுற்று சுற்றும். அதனால் 40 இன்ட்டு மிஷினோட பிச்சு எவ்வளவு 5 எம்எம் அதை போட்டுக்கிறோம். கீழே மேக்ஸிமம் ரைஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 48. அப்போ 40 இன்ட்டு 5 200, 48 வந்து நம்ம முழு நம்பராக 50 எடுத்துக்கிறோம், பக்கத்தில் இருக்க நம்பரை கால்குலேஷனுக்காக. அப்போ இதை ஷார்ட் அப் பண்ணோம்னா 4 பை 1, அப்போ கியர் ரேஷியோ 4 பை 1 வந்து ரெண்டையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். 24 இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, ஒரு 24 4 24 96. 96 நம்மள்கிட்ட வந்து ஸ்டாண்டர்டு கியர் இல்லை, அதனால் என்ன செய்கிறோம், 100ன்ற கியரை எடுத்துக்கிறோம். 4 டீத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஃபுல் ரெவல்யூஷனுக்கு 4 டீத்து வரும்போது ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் ஒரு 0.1 பக்கத்தில் தான் வேரியேஷன் வரும். அதை வந்து நம்ம கட்டு கொடுக்கும்போதே டயல் டெஸ்ட்டை வச்சு சரி செய்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ஃபார்முலா, எவ்வளவு ஆங்கிள் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஹெட்டை திருப்புகிறோம், இண்டெக்ஸ் ஹெட்டை எவ்வளோ ஆங்கிளுக்கு செட் செய்யணுன்றதுக்கான ரைஸ் ஆஃப் த கேம், லீட் ஆஃப் த டேபிள்,
ரைஸ் ஆஃப் த கேம் வந்து 48, லீட் ஆஃப் த டேபிள் 50. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 0.96. 96க்கு சைன் திட்டாவில் வேலை எடுத்தோம்னாக்க 81°99' அதை வந்து 82 நிமிடமாக வச்சுக்க. அப்போ 90 டிகிரியில் 82 போயிடுச்சுன்னா 8 டிகிரி மெஷின் ஸ்பிண்டிலே, இது வந்து 82 டிகிரி. இந்த கால்குலேஷன் இருந்தால் போதும். இப்போ வீடியோவை பாருங்கள். இதை பயன்படுத்தி நம்ம எப்படி கியர் பிளேட் கேம் செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் இண்டெக்ஸ் கெட்டை பொருத்திக்கணும். இண்டெக்ஸ் கெட்டில் ஜாபகம் வந்து வச்சு டைப் பண்ணிக்கிறோம். இண்டெக்ஸ் கெட்டை வந்து இண்டிஸ்கெட்டும் மெஷின் லீடஸ்குள்ளேயும் கியரால் இணைச்சிக்கணும். இண்டிஸ்கெட்டு வந்து கிராங்கை 40 முழு சுற்று சுற்றணும்னா இண்டிஸ்கெட்டானது 1 சுற்று சுற்றும் அப்படின்ற ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இப்போ கேம் வெட்ட போகிறோம். மெஷின் லீடஸ்குள்ளேருந்து 1 சுற்று சுற்றினா இண்டிஸ்கெட்டானது 1 சுற்று சுற்றும், 1:1 கியர் போட்டாக்க. இப்போ நமக்கு கால்குலேஷன் பிரகாரம் மெஷினில் 5 mm பிச்சு வெட்டி இருக்குது. நமக்கு ரைஸ் வந்து 12 mm தேவை. இதற்கு ஏற்கனவே நம்ம கால்குலேஷன் பண்ண பிரகாரம் என்ன கியர் கிடச்சிருக்குது, 24 100 கியரை நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ மெஷின் லீடு ஸ்க்ரூவில் என்ன செய்கிறோம், 200 மெஷின் லீடு ஸ்க்ரூவில் 100 பற்கள் கொண்ட கியரை மாட்டிக்கிறோம். கீழே இருக்கு பாருங்க, அது 100 பற்கள் கொண்ட வீல். அதுக்கடுத்தது மேலே வந்து நம்ம நடுவில் இருக்கிறது ஐடியல் கியர், ரெண்டுக்கும் உள்ள இணைப்பு. மேலே வந்து நம்ம 24 பற்கள் உள்ள கியரை போட்டிருக்கிறோம், இண்டஸ் கிராங்கோட இணைச்சிருக்கிறோம். இப்போ டேபிளை வந்து 1 சுற்று சுற்றினால் இண்டெக்ஸ் கெட்டு எவ்வளோ சுற்றும், 4 முறை சுத்தம். இண்டெக்ஸ் கிராங்கானது 4 முறை சுத்தம். 40 முறை சுற்றுனா மேலே உள்ள செக்கு 1 முழு சுற்று சுற்றும். இது இந்த கான்செப்டை உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக புரியும். நம்ம இப்போ கால்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரெண்டுலேயும் மெஷின் லீடுலேயும் இண்டெக்ஸ் கெட்டோட சாஃப்ட்லேயும் இப்போ கியரை மாற்றிட்டோம். அதுக்கடுத்தபடியாக மிஷின் கால்குலேஷன் பிரகாரம் என்ன செய்கிறோம், இண்டெக்ஸ் கெட்டை திருப்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி இண்டெக்ஸ் கெட்டையும் மேலே உள்ள ஸ்பிண்டிலையும் திருப்பிக்கிறோம். இதில் வந்து அந்த சைன் தீட்டா கால்குலேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இதுவரையிலும் கேம் ரைஸு, இது மெஷினோட லீட், மெஷினோட லீடு, லீட் ஆஃப் டேபிள் எவ்வளோ தூரம் நகர்றது, மேலே நம்ம கேமு எவ்வளோ தூரம், அந்த 12 நிமிஷம் இது. இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து சைன் தீட்டாவில் கால்குலேஷன் போடுறோம். இதை வச்சு தான் நம்ம சைன் தீட்டா கால்குலேஷன் போட்டு அதில் என்ன வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி இண்டெக்ஸ் கெட்டையும் மெஷின் ஹெட்டையும் நம்ம இப்போ திருப்பி வச்சிட்டோம். திருப்பி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி திருப்பாமல் டைரெக்டாகவும் நம்ம போடலாம், வெர்டிக்கலாக வச்சும் போடலாம். அந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சு போடுறதுனால என்ன டிஃபெக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டயமீட்டர் உள்ள கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் வந்து ஒரு 15 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க. கட்டர் வந்து நீங்கள் ஒரு 20 mm கட்டர் போட்டிருந்தீங்கன்னாக்க கட்டரானது சென்டரில் போய் இடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி இடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு இப்போ மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம். கவனிங்க, நமக்கு 90 டிகிரி, அதாவது 360 டிகிரியில் 4 ரைஸ்க்காக நம்ம விட்டுறோம். அப்போ 1/4 90 டிகிரி வரையிலும் என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு ரைஸ் வரணும். ஃபஸ்ட்டு ரைஸு 90 டிகிரியில் வரணும். இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். டேபிள்
இண்டெக்ஸ் கட்டு சுற்றுது, டேபிள் முன்னோக்கி நகருது, டேபிள் முன்னோக்கி நகருது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படி இல்லைன்னா 15 mm டெப்த் ஆஃப் கட்டுக்கு கீழே டயலில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரைஸு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ரைஸு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். டேபிளை பின்னாடி இழுத்து அடுத்தது அடுத்த கட்டு அதே மாதிரி கொடுக்கணும். டேபிளை பின்னாடி இழுத்து அடுத்த கட்டு அதே மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த கட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். லேபிளை வந்து அப்படியே ரிவர்ஸில் இழுக்க முடியாது. இழுத்துட்டு திருப்பி கட்டு கொடுத்தீங்கனாக்கா எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் போவோம். அதனால் டேபிளை வந்து பின்னாடி நம்ம இழுக்கும் பொழுது, பின்னாடி ரிவர்ஸில் எடுக்கும்போது கியரை டேபிளுக்கும் ஒன்று லீடு ஸ்க்ரூவில் இருக்கிறத கழட்டிக்கணும், அல்லது இண்டெக்ஸ் கட்டில் உள்ள கியரை கழட்டிக்கணும், இல்லை ஐடியல் கியர் ஏதோ ஒரு கியரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிளை இழுத்தோம்னா இப்போ கட்டு எங்கே முடியுதோ அதே இடத்துட்ட இண்டெக்ஸ் கட்டு அப்படியே இருக்கும், டேபிள் மட்டும் ரிவர்ஸில் வரும். டேபிள் மட்டும் ரிவர்ஸில் வரும். நம்ம அடுத்த கட்டை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கட்டு முடிஞ்சோடனே இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். ஒரு கியரை கழட்டிட்டு பாருங்கள், கியரை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டேபிளை இழுக்கிறோம். ரிவர்ஸில் டேபிளை இழுக்கும்போது டேபிள் மட்டும் வரும், டேபிள் பின்னோக்கி போகுது. ஆனால் அதே இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், ஜாபானது அதே இடத்துல இருக்கும், டேபிள் மட்டும் பின்னாடி நகரும். இந்த கீழே அடிமுனைக்கு ஜாப் வரும், அது வரையில் இப்போ டேபிள் பின்னாடி போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இது நகர்றது தெரியுதா, உத்து கவனிச்சிங்கனாக்கா பின்னாடி இந்த டேபிள் இந்த ஜாபு வந்து அடிமுனைக்கு அடியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எண்டுக்கு வந்தோடனே மறுபடியும் நம்ம அந்த கியரை இன்செர்ட் பண்ணிவிட்டு கியரை இன்செர்ட் பண்ணிவிட்டு கட்டு கொடுத்தோம்னா என்னாகும், டேபிளும் நகரும், இண்டெக்ஸ் கிட்டானது சுழண்டு கொண்டு இருக்கும், அடுத்த கேம் வெட்டப்படுகிறது. இவ்வாறாக வேண்டும். இது லேபிள் சுழலும் போது நம்ம இண்டெக்ஸ் கிட்டில் உள்ள ப்ளக்கை அன்லாக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இண்டெக்ஸ் பிளேட்டோடு சேர்த்து இது சுற்றும். இல்லாட்டினாக்கா கிராங்க் பின்ன கண்டிப்பாக எடுத்து விட வேண்டும். அதே ரைஸ் உள்ள கேம்னாக்கா ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா எண்டு வரையிலும் அப்படியே போய் முடிஞ்சிடும். இதுக்கு இரண்டே ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று கியர் ரேஷியோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இன்னொன்று ஆங்கிள் இண்டிகேட்டரை எவ்வளவு ஆங்கிளில் திருப்பணும் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபார்முலா தான். உங்களுக்கு ஜாப் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் அடுத்த கட்டு 4வது கேமை வெட்டிக்கிட்டு இருக்கோம், ரைஸை வெட்டிக்கிட்டு இருக்கோம், 4வது ரைஸை வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அளவுகள் வந்து 4 ஒரே அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக போகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னாக்க, மெஷின் டேபிள் இருக்குல்ல, டேபிளில் டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை செட் பண்ணிடணும். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை செட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாபை மூவ் பண்ணுறோம். அது 15 mm போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறோம். திருப்பி கியரை கழட்டிட்டு ரிவர்ஸில் எடுத்துட்டு அடுத்த மறுபடியும் கியரை போட்டுட்டு அடுத்ததும் 12 mm கரெக்டாக நகருதா, 2.5 கரெக்டாக நகருதா அப்படின்றத பார்த்துட்டு ஒரே அளவுக்கு எடுத்தோம்னா 4 ஈவனாக எந்த தவறும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். டயல் டெஸ்ட்டை இந்த கட்டு முடிஞ்சன கீழே பாருங்கள், டயல் டெஸ்ட்டை வந்து அங்கே ஒரு ஸ்டாப்பர் செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது டேபிள் போகும்போது 15 mm கரெக்டாக டயலில் மிக அக்யூரேட்டாக பார்க்கலாம்.